ஹை டூட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிகோடிங் தாய்லாண்டர்ஸ். ஆல்ரெடி டிகோடிங் தாய்லாண்டர்ஸை வச்சு செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை போட்ட பிறகாச்சும் அவனுங்க திருந்துவானுங்க, அதை பார்த்து ஒருத்தனாச்சும் திருந்துவானுங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் மாம்பழத்தில் மொச்ச ஈ மாதிரி மொச 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 மொசம் மொச்சிட்டாங்க. நம்மளும் ஒரு வீடியோ போட்டு பார்த்தோம், ஆனால் அவனுங்க திருந்தலை. சரி, அதுதான் அவனுங்க மட்டும்தான் போடணுமா? பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர்னு எதுவும் எதுக்கு? அந்த 1.5 நிமிஷம் டீசருக்கு பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீ அவனுங்க மட்டும் போடலாம். அந்த டீகோடர்ஸு டீகோடிங்கிற பேரில் அந்த டீகோடர்ஸை நம்ம டீகோட் பண்ணக்கூடாதா? அதான் இந்த பார்ட் டூ வீடியோ, அந்த டீகோடிங் தாய்லாண்டர்ஸை பற்றி. வீடியோக்குள்ளே போகலாமா? வருஷத்துக்கு இருக்கிட்ட சிக்கிறனா சாமி டிகோடர்ஸ் ஆவது எப்படி அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க இந்த டிகோடிங் தாய்லாண்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம மொதல் எல்லோரும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, இவனுங்க யார் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பலூன் வியாபாரிங்க மாதிரி ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கூட ஊதி 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 பெருசாக்குறது. அதாவது ஒன்றும் இல்லை, இந்த டிகோடிங்கிற பேரில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்கே பாருங்கள் ரெட் லைட் எரியுது, அங்கே பாருங்கள் ப்ளூ லைட் எரியுது, அங்கே பாருங்கள் க்ரீன் லைட் எரியுது, இங்கே பாருங்கள் அது இருக்குது, இதோ இந்த ஃப்ரேமில் அது இருக்குது, அந்த ஃப்ரேமில் அவர் ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃப்ரேமில் இவர் ஃபோட்டோ இருக்குன்னு ஒரு மயிரும் இல்லாத விஷயம். அந்த டேரக்டருக்கே அது தெரியாது, அந்த கேமராமேனுக்கே அது தெரியாது, ஆனால் இவனுங்களா கதை கட்டுறது. ரெட் லைட் இருந்தா நல்லவரு, க்ரீன் லைட் இருந்தா கெட்டவரு அப்படின்னு இஷ்டம் மயிருக்கு அடிச்சு விடுறது. ஒன்றுமே இல்லாததான் நம்ம ஒன்றுங்க மனசில் போயிட்டு இது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்ப வைக்கிறானுங்க பாருங்க. அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பேர் தான் டிகோடிங் தாய்லாண்டர்ஸ். நீங்கள் நினைக்கலாம் நாடி நரம்பு ரத்தம் இப்படி எல்லாத்துலேயும் விஜய் வெறி ஊறி போன ஒருத்தவனால் மட்டும்தான் 1.5 நிமிஷம் டீசரை வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் பேச முடியும் அப்படின்னு. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை, ஒரு வெறித்தனமான விஜய் ஹேட்டரால் மட்டும்தான் விஜயை இந்த அளவுக்கு கலாய்க்க முடியும். அப்படி என்ன தாண்டா இந்த டீசரில் டிகோட் பண்ணான்னு போய் பார்த்தா அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இதில் விஜய்க்கு கண் இல்லையே, இதில் விஜய்க்கு வாய் இல்லையே, இதில் விஜய்க்கு மூக்கு இல்லையே, இதில் விஜய்க்கு மொழி இல்லையே, இதில் விஜய்க்கு சுயநினைவு இல்லையே, இதில் விஜய்க்கு மெஸ் இல்லையே, இதில் விஜய்க்கு அது இல்லையே, இதில் விஜயே இல்லையே, இது விஜய் ஹீரோவே இல்லையே, விஜய் சேதுவே இல்லையே, இது மாஸ்டர் படமே இல்லையே, இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படி இப்படி எதுவுமே இல்லையே 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 சொல்றாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இவன் விஜய் ஹேட்டருன்றதை தாண்டி இவங்க அப்பா எஸ்எஸ்சியோட கட்சிக்காரனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்க தான் விஜய் பேரை வச்சுக்கிட்டே விஜயை ட்ரோல் பண்ணுவானுங்க. விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பிச்சு விஜயே இல்லாத கட்சியில் விஜய் மக்கள் இயக்கம்னு வைக்கிறது. அந்த மாதிரி அந்த கட்சிக்காரனை சேர்ந்த ஒருத்தன் தான் விஜய் நடித்த மாஸ்டர் டீசரை டீகோட் பண்ணுறன்ற பேரில் விஜயை வந்து ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஐ திங்க் இவன் விஜய் அவங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு மகனை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டே நான் கண்டுபிடிச்சிட்டேன் மச்சி, அவன் ஷோலிங்க நூலூரில் இருக்க ஒரு டெக் பார்க்கில் தான் வேலை செய்கிறான். இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருக்கு. ஆக்சுவலாக மேபி எனக்கு சீரியஸாக வயிற்றுச்சலாக இருக்கடா, நீ யோசிச்சு பாரு. இது தளபதி படமே இல்லைன்றீங்க, இதில் தளபதிக்கு வந்து அந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குது, கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாய் பேச வராதுன்றீங்க. ஏண்டா இவ்வளோ நோயை வச்சுக்கிட்டு ஒரு லோகேஷ் கனகராஜ் போய் ஒரு படம் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது விஜய் எப்படி ஒத்துக்குவார்? இவ்வளோ நோய் இருக்குங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் விஜய் எப்படி ஒத்துக்குவார்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அநேகமாக விஜய் கிட்டே போய் லோகேஷ் கனகராஜ் கதை சொன்ன சீனரி எப்படி திரும்ப இருக்கும்? அது இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இது விஜய் படமே இல்லை, இது விஜய் சேதுபு தான் ஹீரோ, இதில் விஜய் படமே கிடையாது, விஜய் சேதுபு தான் ஹீரோன்னு இப்படி ஊரெல்லாம் டமார் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. டே தளபதிங்கிற ஒரு வேர்டை வச்சு தாண்டே இவனுங்க இன்றைக்கி இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆ விஜய் படமே இல்லை, விஜய் படமே இல்லைன்றீங்களே, அப்புறம் எப்படா அவ்வளோ பிஸ்னஸ் நடக்கும், என்னடா பேசுகிறீங்க? ஆனால் எனக்கு இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று தாண்டா தோணுது, 1.5 நிமிஷம் டீசருக்கே நீங்கள் 1.5 வாரம் அதை வச்சு பேசிக்கிருக்கீங்களே. ஒருவேளை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் 1.5 வருஷம் பேசுவீங்க, படம்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுவும் இந்த படம் வேறு 3 மணி நேரமாண்டா. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 12 வருஷமாச்சும் இந்த படத்தில் இருக்கிற இந்த சீனில் அது இருக்குது, இந்த சீனில் இது இருக்குனே பேசிக்கிருப்பீங்கடா. டே ஆக மொத்தம் திருந்த மாட்டீங்க அப்படி தானே? அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் அப்போ டிகோட் பண்ணுறதே தப்பா, அப்போ ஹிடன் டீட்டெயில் சொல்கிறதே தப்பா, அப்போ எப்படி எல்லா கதையும் எல்லாருக்கும் புரிய வரும் அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
ஹிடன் டீடைல்ஸ் பண்ணுறதோ இல்லை டீகோட் பண்ணுறதோ தப்பு இல்லைங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸை சொல்லலாம், ஹிடன் ஃபேக்ட்ஸை சொல்லலாம், அது கரெக்ட். ஏங்க ஒரு 1.5 நிமிஷம் டீசருங்க, படம் ரிலீஸ் ஆகி அவளை 1.5 நிமிஷம் டீசரை வச்சுட்டு இதுதான் இந்த படத்தோட கதை, இதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ், இதுதான் இன்டர்மிஷன், இதுதான் டயலாக், ஆன் இஷ்டத்துக்கு ஒரு கதை சொல்கிறதா? நான் நினைக்கிறேன் இப்படி டீகோட் பண்ணி இந்த கதையை சொல்கிறவங்களாம் இவனுங்க ஒரு ஓனாக ஒரு கதை வச்சுருப்பானுங்க போல. அவனுங்க அதை எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்லி பார்த்துருப்பானுங்க, ஒரு இடத்துலையும் ஒர்க் அவுட்டாக இருக்காது. அதனால் இவனுங்க என்ன பண்ணுறது, இவனுங்க சொந்த கதையவே மாஸ்டர் கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க சொந்த கதையை அடித்து மார்க்கெட்டிங் பண்ணுறது. ஒரு இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாத கதையை மாஸ்டர் கதை இதுதான் சொல்கிறது. காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேச வராது, அப்புறம் வந்து அல்டெரியோ இப்படி எல்லாம் சொல்றீங்களே, இதுல ஏதாச்சும் ஒண்ணு படத்துல இருந்தா கூட எனக்கு என்ன தோணும் தெரியுமா? என்னையா லோகேஷ் கனகராஜ் ஒரு சில்றப்பைய சொன்னதெல்லாம் படத்துல வச்சிருக்கேன், இவ்வளவு ஈஸியாவையா கதை இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுமா தோணாதா? தயவு செஞ்சு விஜய் படம்டா, ஒரு பெரிய படம்டா, கொரோனாக்கு அப்புறம் வர கஷ்டப்பட்டு வர ஒரு படம்டா, அந்த படம் தானே தேட்டிருக்கா மக்களை கூட்டின்னு வரணும். இப்படிலாம் பண்ணி அது அந்த லசந்தலையாக நொறுக்கிறாதீங்கடா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், இதெல்லாம் சும்மாங்க, இந்த மாஸ்டர் டீசரை டீகோட் பண்ணுறவங்கலாம் கூட ஒரு கேட்டகரியில் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து யாரை தெரியுமா ட்ரோல் பண்ண போகிறோம், மெயின் பிக்சர் இவனுங்க யாருன்னா இந்த என்ஜிகேன்னு ஒரு படம் வச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லாத ஒரு படத்தில் இந்த படத்தில் தான் எல்லா இருக்குது, இதுதான் உலக சினிமா, இதில் சேகுவர ரெஃபரன்ஸ் இருக்குது, இதில் இல்லாததே இல்லை, இதில் அது இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எல்லாம் நல்ல படம்னு அவனுங்களாம் நம்பிக்கிட்டு நம்மளையும் நம்ப வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்கள் ஒரு டீகோடிங் தாய்லாண்டர்ஸ், அவனுங்களை நம்ம அடுத்த சீரியஸில் வச்சு 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 செய்யலாம். ஓகே, அவனை நான் வேறு லெவலில் வச்சு செய்வேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நம்ம ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணி அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒருத்தர் வந்து மணிரத்னம் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார், இன்னொருத்தர் வந்து ஆக்டர் வச்சு கிளாஸ் ரூம் வீடியோ போடுங்க மியூசிக் டைரக்டர் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். ப்ரோ இதுக்கு அடுத்த வீடியோ ரெண்டில் ஒரு வீடியோ கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, என்ன வீடியோன்னு தெரியல, பட் கண்டிப்பாக அதுக்கு அடுத்து ரெண்டுமே அடுத்தடுத்த வீடியோவாக ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக போட்டுறேன் ப்ரோ. இந்த வீடியோ மட்டும் போட முடியல, கொஞ்சம் ஒர்க்கு நல்ல கண்டென்ட் ரெடி பண்ண முடியல, அதனால் போட்டுறேன் ப்ரோ, இது அவ்வளோதான். அப்புறம் வந்து மாஸ்டர் மூவிக்காக யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தென் மாஸ்டர் டீகோட் பண்ணவங்களை டீகோட் பண்ணது கரெக்டாக தப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம மீம் பேஜ், இன்ஸ்டாகிராம் மீம் பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.